நோட்டிபிகேஷன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கூகுள் டிரான்ஸ்லேட்டர். இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டர் மூலிமா நீங்கள் எந்த மொழியில் இருந்தாலும் நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணி உங்களோட மொழியில் நீங்கள் பார்த்துக்கலாம், டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு சின்ன இமேஜாக இருந்தாலும் நீங்கள் அதை நீங்கள் கேப்சர் பண்ணி நீங்கள் அதை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணியும் பார்த்துக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டரை உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு நீங்கள் உங்களோட ப்ளே ஸ்டோருக்கு போங்க. அது ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னாக்கா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மேலே போய் சர்ச்சில் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட்லேயே வரும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் டிரான்ஸ்லேட்னா அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இன்ஸ்டால் அப்படின்ட்டு கேட்கும். நீங்கள் அதை கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த ஸ்க்ரீன்ஷாட்லேயே உங்களுக்கு ஃபோட்டோவாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்தோம் அந்த இமேஜஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம். இதோட ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 4.4 இதில் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க, நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டர். இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நான் கீழே கொடுத்துட்டு இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் பண்ணி நான் டன் கொடுத்துட்டேன். டன் கொடுத்துட்டு இப்போ நான் போயிட்டு அந்த அப்ளிகேஷன் நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் அந்த லோகோவோடு போட்டு கொடுத்துருப்பாங்க. இப்படி தான் ஓப்பன் ஆகும். அண்டு ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்கும். இதில் நீங்கள் மேலே ப்ரைமரி லாங்குவேஜுங்கிறது, நீங்கள் எந்த லாங்குவேஜை நீங்கள் இன்புட்டாக கொடுக்க போகிறீங்கிறது. கீழே இருக்க ட்ரான்ஸ்லேட் மோஸ்ட் அப்படின்றத வந்து நீங்கள் எந்த லாங்குவேஜை நீங்கள் அவுட்புட்டை எடுக்க போகிறீங்க அப்படிங்கிற லாங்குவேஜ். நான் தமிழில் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நான் டன் கொடுக்குறேன். நம்மளுடைய தமிழ் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்லைனில் கிடையாது. சில லாங்குவேஜஸ் மட்டும்தான் ஆஃப்லைனில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இது இன்டர்நெட் இருந்தால் மட்டும்தான் இது நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். கீழே டேக் ஏ டூர் அப்படின்ட்டு கேட்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டேர்ன் ஆன் இருக்கும், அதை டேர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது எனேபிள் ஆகிடும். அந்த மேலே பார்த்தீங்கன்னாக்கா டேப் டூ என்டர் டெக்ஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் என்ன ட்ரான்ஸ்லேட் பண்ணணுமோ நீங்கள் அதை அங்கே டைப் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு லைன் டைப் பண்ணுறேன். டெலிஷியஸ் க்ரீமி அண்ட் ஃபுல் ஆஃப் எமினஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். நான் கொடுத்த உடனே கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிம்பிள் ஒன்று காமிக்கும். ஏரோ சிம்பிள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். மேலே நீங்கள் டைப் பண்ணதை காமிக்கும். கீழே ட்ரான்ஸ்லேட் பண்ணி நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் கொடுத்துருக்கேன். ஸோ தமிழில் காமிக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க. அந்த இதில் கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு காப்பியும் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி நீங்கள் எதில் வேணாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணி நீங்கள் மெசேஜாகவும் சென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இருக்கிற லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கொடுத்துருக்காங்க. இங்கே நான் காமிக்கிறேன் பாருங்கள், இது எல்லாமே லாங்குவேஜஸ் தான். நீங்கள் சில லாங்குவேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டவுன்லோட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். அண்டு இன்னொரு ஆப்ஷனும் இதில் இருக்குது, நல்ல சூப்பரான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம், கேமரா. அந்த கேமரா மூலிமா நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் எங்கேயாச்சும் போகிறீங்க, அந்த இடத்துல ஒரு இமேஜாக இருக்குது அப்படின்னாக்கா அதை நீங்கள் கேப்சர் பண்ணி நீங்கள் அதையும் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒரு சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஒன்று கேப்சர் பண்ணி நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி காமிக்கிறேன். கரெக்டாக அதுக்கு நேராக வச்சுட்டு அலைன் டெக்ஸ்ட் பண்ணிட்டு கேப்சர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கேட்கும், அதை நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அப்படியே அது ஸ்கேன் ஆகும். ஃபோட்டோ எடுத்துட்டு ஸ்கேன் ஆகி முடிஞ்சிருந்தே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸாக காமிக்குது, அது மட்டும்தான் உங்களுக்கு கிளியராக இருக்கும். நீங்கள் இதை செலக்டும் பண்ணிக்கலாம், இது மட்டும் வேணுன்றதும் நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணிக்கலாம். அதை கொடுத்துட்டு நான் அந்த ஆரோ கொடுத்த உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மேலே அந்த லெட்டர்ஸ்லாம் காமிக்குது, கீழே அதை டிரான்ஸ்லேட் பண்ணி நம்மளுக்கு தமிழில் காமிக்குது, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா தங்கிலீஷில் காமிக்குது. இதை நீங்கள் ரிவர்ஸ் டிரான்ஸ்லேட்டும் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற அந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் டிரான்ஸ்லேட் கொடுத்தீங்கன்னா ரிவர்ஸில் காமிக்கும், மேலே தமிழில் வருது, கீழே இங்கிலீஷில் வருது. அந்த மறுபடியும் நான் அதை கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஷேர். நீங்கள் ஷேரில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கலாம், ஹைக்கில் ஷேர் பண்ணிக்கலாம், அண்டு பார்த்தீங்கன்னா ஜிமெயில் மெசேஜஸ் நீங்கள் எதில் வேணாலும் ஷேர் பண்ணி பார்த்துக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக இருக்கணும் ஷேர் பண்ணுறதுனால ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட்டிங் ஆப்ஷன். நீங்கள் மேலே டைப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கீழே நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேர்டு டைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை லெட்டராகவும் நீங்கள் எழுதியும் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹியர்னு கொடுத்துருப்பாங்க, அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் நெஸ்லே அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது நெஸ்லேன்ட்டு கீழே தமிழில் காமிக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் டிரான்ஸ்லேஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதுலேயும் பார்த்துக்கலாம். இதை நீங்கள் இன்னொரு ஆப்ஷனுக்கு இதை நீங்கள் ஸ்டாரும் பண்ணி வச்சுக்கலாம். அந்த இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா வாய்ஸ். நீங்கள் ஸ்பீக் பண்ணியும் அதை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதை ஸ்பீக் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துங்க. இங்கே சவுண்டாக இருக்கிறதுனால என்னால் பண்ண முடியல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாய். சந்திக்குங்கள் குறைகள் இருந்தாக்கா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல விடைவில் உங்களை அடுத்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் லோகேஷ். பாய் பாய்.